புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எனக்கு வேணாலும் ஒதுக்குற கதையெல்லாம் சிக்கதையும் வந்து பன்னருடைய சூழல்ல தள்ளி விட்டுருவாங்க. வந்த ஒரு 12 வருஷம் ஆச்சு. அப்போ உள்ளதுக்கும் நடுவில் என்னன்னா நிறைய பேரை நான் வந்து நம்பிட்டேன். அப்போ வற்புறுத்தினா கூட நோவாக சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். கரெக்டாக இருக்கவங்களும் அவங்களோட சுயக்கும் அவங்களோட தேவைகளுக்கு தான் இருந்திருக்காங்க. நம்மளை வழி நடத்துறாங்கிற பேரில் ஒரு தப்பாக கைட் பண்ணுறது அது அவங்க வேணுமே பண்ணல. அவங்களுக்கு தெரிஞ்சதே அவ்வளோதான். பெரிய பெரிய ஜாம்பவன் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் நானும் ஒரு நடிகையாக இருக்கிறது ரொம்ப பெரிய. எனக்கு 10th ஃபெயில் ஆனவுடனே நடிகர் ஆகணும், கைதட்டு ஆகணும், பாராட்டணும். ஸோ ஆக்டிங் லைஃப்ன்றது ஒரு ஃபாஸ்ட் லைஃப். ஏஜ் போகிறதும் தெரியாது, டைம் போகிறது. ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு தேட்டருக்கு போகிறேன். உதவியும் தேட்டருக்கு போகிறேன். அடிச்ச குழந்தை வர நடிச்சிருக்கேன் பார்த்தா தேடி கண்டுபிடிக்க அங்கே காணாம காணாம தேடி போயிடுச்சு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக் கோவிந்தராஜ். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல விமல் மற்றும் இனியா தான் இருக்காங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த வாகேஷோட பேரை வந்து திருப்பியும் வந்து பார்க்குற ஒரு ஃபீல் வருது. விலங்கு பட டீசர் அண்ட் போஸ்டர்லாம் பார்க்குறப்பவே. ஸோ ஃபர்ஸ்ட் விமல், நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போலீஸ் ரோல் பண்ணுறீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொல்கிறப்ப என்ன சொன்னீங்க? போலீஸ் இருந்துட்டு அப்போ வந்து பெருசாக அந்த லைன் சொன்னாப்போ பிடிச்சிருச்சு. ஓகே, நல்லா இருக்கு, சூப்பர், இது டெவலப் பண்ணலாமா அப்படின்னாப்போ நான் டெவலப் பண்ணுவேன். டெவலப் பண்ணும்போது ரொம்ப பெருசாக வெப் சீரீஸாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு படமாக இருந்தது, அது அப்படியே வெப் சீரீஸாக மாறிடுச்சு. இப்போ இனியா, ஸோ உங்களோட ரோல் இந்த படத்தில் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு? என்னோட கேரக்டர் நேம் வந்து ரேவதி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டர். விமலுக்கு ஜோடியாக இருக்கேன் ஆஃப்டர் 10 இயர்ஸ் மேலே. ஒரு ஒரு ஸ்பெஷலா இருந்தது ஆக்சுவலி. ஆமா, நாங்கள் செட்ல வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமே அப்படின்ற அந்த காலேஜ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு ரீயூனியன் அந்த மாதிரி பேக் டு ஃபேமிலின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. செட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது, டெக்னீஷியன்ஸ் இருக்கட்டும் எல்லாருமே. எனக்கு கிடைச்ச கேரக்டர் வந்து ஒரு 9 மந்த் பேபி கேரி பண்ற மாதிரி ரோல், கொஞ்சம் மெச்சூர் ரோல். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் எல்லாம் போட்டேன் கதாபாத்திரத்துக்கு, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான். ஓகே, அண்ட் ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் நம்மக்கிட்ட வருது அப்படிங்கும்போது, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து அவ்வளோவா தொட்டது இல்லை இல்லைங்களா? இதுதான் வந்து ஒரு ஒரு ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது, ஒரு த்ரில்லர், ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் வந்து உள்ளே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கிரிப்ட் கேட்குறப்போ ரொம்ப நாள் ஆசை இருந்தாலும் இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நமக்குள்ளே இருக்கும் இல்லைண்ணே? இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பகுதி கேரக்டர் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டோம். டேரக்டர்லாம் சொல்லி பேசிடுச்சு. ஒரு நாள் ஷூட்டிங்கில் ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி தான் ப்ரோட்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் டே. அதே மாதிரி அந்த கேரக்டர் அப்படியே ஃபாலோ பண்ணியாச்சு. அண்ட் ஜென்ரலாக அண்ணன் வந்து பேசுறது வந்து ரொம்ப கம்மி தான்ட்டு எனக்கு நல்லா தெரியும். அண்ட் இந்த படத்தில் அதாவது லென்த்தான டைலாக் வந்து அப்படியே வேற மாதிரி மூடுக்கு போயிடும். ஒரே ஒரு இடத்துல நிறைய டைலாக் இருக்கு. ஒரு 6வது எபிசோடில் வரும். அது அந்த அக்யூஸ்டுக்கும் அந்த போலீஸ் ரெண்டு பேரும் பேசுகிற ஒரு சின்ன ஒரு டைலாக் பர்சன் இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் கிட்ட வரும். அது கொஞ்சம் எமோஷனலாக சீன். அந்த சீன் எனக்கு படத்தில் பிடிச்ச சீனும் அந்த சீன் எனக்கு. அது வந்து 6th எபிசோடில் வரும். 6th எபிசோடில் அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு குட்டி செக்மெண்ட், நீங்கள் நடித்த படத்தோட எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் நான் சொல்லுவேன். அது என்ன படம் நீங்கள் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஈஸியாக வேணா கஷ்டமாக வேணுமா? ஏதோ ஒன்று சொல்லி தோலடா. ஓகேண்ணே, அன்பரசு. அன்பரசு அன்பரசு அன்பரசு
காவல். ஓ, காவல் படமா? ரொம்ப ஸ்டெல்லர். என்னங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு? மீனாட்சி சுந்தரம். பசங்க. ஓகே. சத்யமூர்த்தி. என்ன படமா இருக்கும்? கடைசி ஒண்ணு, மதியழகன். அறிவழகன் அறிக்கை எல்லாருக்கும் தெரியும். அருள்நிதி அவர்கள். சென்னையில் ஒரு நாள் டிராபிக். ஓகே, சரி. கடைசியா, உங்களுக்கு பேர் பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச பேர் மட்டும் பேசிட்டு இருக்கீங்கல்ல? நீங்க நீங்க கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ல, கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கணும் தான். மலையாளம்னா உங்களுக்கு தெரியும், ஆடிச்சு தெரியாது. அதனாலதான் அதனால ஒரே கன்ஃபியூஷன். சரி, கவிதா. நான் சிகப்பு மனிதன் இப்பதான் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு படம் வந்து நம்ம டிராவல் ஆகி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது வந்து ஒரு கதை வந்து இந்த இடத்துல எல்லாம் நமக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கலண்ணா. இந்த ரோல் வந்து இந்த ஒரு சீன் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணும், இன்னும் நான் வந்து வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு. இந்த படத்தில் அப்படி எந்த சீன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சது? இதில் வந்து நாலு அஞ்சாவது எபிசோடில் வரும். அது வந்து ரொம்ப ஆக்டிங் ஸ்கோப்பும், அதே மாதிரி அந்த நெகட்டிவ் ரோலுக்கும் ரெண்டு அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த முழிக்கிறது ஒன்று இருக்கு, அது 4 and 5 வரும். அது வந்து எனக்கு நேற்றுமே எல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்த ரொம்ப ரசித்தாங்க, ரொம்ப கிளாப் பண்ணி ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. அதனால் அந்த இடம் எனக்கு பிடிக்கும். அப்புறம் சொன்ன மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல பேசுகிற சீன் இருக்குது 6th எபிசோடில். அது ரொம்ப வந்து கொஞ்சம் ஒரு ஃபீலாக இருக்கும். அது வந்து ஸ்டேஷன் சமாசாரத்தில் ஃபேமிலியில் வந்து குழந்தை பிறந்தானே பார்க்க வரல, எனக்கு அங்கே 1008 பிரச்சனை ஆகி அந்த பிரச்சனையோட பிரச்சனையாக வரும்போது குழந்தைய பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷனல் சீன் இருக்கும். அந்த சீன் அண்ட் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சீன் இந்த படத்தில் அப்படின்னா என்ன? நம்ம எத்தனை வருஷம் டிராவல் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ சினிமா ஒரு விஷயம் நமக்கு கற்றுக் கொடுத்துச்சு, அது சினிமாவுக்கு வந்து நான் இந்த ஒரு விஷயம் வந்து நான் கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்க ரெண்டு பேரும்? நான் சொல்லுவேன் டைமிங். நான் கொஞ்சம் சோம்பேறியா இருப்பேன், மார்னிங் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்றது அதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் ஸ்கூல் டைம் ஈவன் தோ கொஞ்சம் ஆல்பம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணும்போது கூட டைமிங் சென்ஸ் இல்லை. பட் இப்போ என்னன்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு அடுத்த வாரம் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதுக்கு இந்த வாரமே ப்ரிப்பேர் பண்றது. ஒரு கேரக்டர் இருக்குன்னா ஒரு 15-20 நாள் முன்னாடி ஒம்பது பண்றது. ஒரு ஃபங்க்ஷன் போடணும்னா என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் அது ரெடி பண்றது. ஸோ நிறைய விஷயங்கள் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்றதுன்னா டைமிங் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சினிமாவில்.
அண்ட் நீங்க என்ன சினிமா நிறைய அனுபவம் எனக்கு அனுபவம் நிறைய கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்த புதுசுல வந்த ஒரு 12 வருஷம் ஆச்சு. அப்போ உள்ளதுக்கும் அப்படியே டிராவல் ஆயிடுச்சு. நடுவில் வந்திருக்கு. நடுவில் என்னன்னா நிறைய பேரை நான் வந்து நம்பிட்டேன். ஏன்னா நம்மளோட வேலை பலுவில் நம்ம கதை கேட்குற இதில் வந்து நிறைய இது பண்ணிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நம்ம எனக்கு வேணாம்னு ஒதுக்குற கதையெல்லாம் கதையை வந்து பண்ணக்கூடிய சூழ்நிலை தள்ளி விட்டுருவாங்க. இப்போ வேணாம் இது நம்ம செட் ஆகாது அப்படின்னு தோணுச்சுன்னா அதை இல்லை இல்லை இது பண்ணால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி அதுக்குள்ளே தள்ளி விட்டு அந்த படத்தை பண்ண வச்சிடறது அதெல்லாம் இருக்குல்ல. ஓ அந்த விஷயம் நம்ம அலோவ் பண்ணதுனால இப்போ நம்ம நோன்னு சொல்லிட்டு அவங்க அது பண்ண நம்ம நோ சொல்லியே அவங்க வற்புறுத்துறாங்கல்ல. அப்போ வற்புறுத்தினா கூட நோ தான் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டாச்சு. என்ன அதேமாதிரி நம்மளை மட்டும்தான் நம்ம கதை கேட்குற விஷயத்தில் மட்டும் கதை கேட்டு நம்ம ஓகே அப்படின்னு நமக்கே போடும். அப்புறம் அது மேற்கொண்டு ஒர்க் பண்ணுறது போக்குவரத்தில் எல்லாம் பண்ணிக்கலாம். அது ஒன்று ஃபஸ்ட்டு அந்த இதை நம்ம தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. யாரும் ரொம்ப வற்புறுத்தலுக்காகவோ நட்புக்காகவோலாம் படம் நட்புக்கானண்ணா இப்போ எனக்கு ஒரு பண்ணுப்பா என் பையன் தம்பிதான்ப்பா அவனுக்கு ஒரு டைரக்ஷனில் ஒரு படம் நடிச்சுருப்பா அப்படிலாம் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். கரெக்டாக நமக்கு என்ன கதை பிடிக்கும் இதை கிடைக்கணும். அந்த நம்ம சூஸ் பண்ண கதைக்கு நம்ம கேரக்டருக்கு நம்மளால் என்ன முடிஞ்ச எஃபெக்ட் போட முடியும் அந்த கேரக்டர் நம்மளால் எவ்வளோ தூரம் மெருகத்த முடியுமோ அந்த இதெல்லாம் ஏன்னா அந்த அந்த நாள் அந்த நிமிஷம் அப்போ விட்டாச்சுன்னா போயிடும். அதனால் அந்த நேரத்துக்கு நமக்கு அந்த கேரக்டரை நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு தூக்கி நிப்பாட்ட முடியுமோ அதை நிப்பாட்டிடணும். நீங்கள் இப்படி சொல்லும்போதே நம்ம ஒரு சினிமா பேக்ட்ராப் இல்லாமல் வந்து சினிமாக்குள்ள வந்து கூத்துப்பட்டறையில் வந்து அப்புறம் படத்தில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸில் நடித்து அப்புறம் ஹீரோவாக வந்தவங்க இல்லையா எனக்காச்சும் வந்து நமக்கு ஒரு கைடன்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணியிருக்கா? எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ வந்து நானே 4 வருஷம் கைடு பண்ணுவேன். அந்த அளவுக்கு கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இப்போ ஒரு 5-6 வருஷம் முன்னாடி தான் தோணுச்சா சார் நமக்கு பின்னாடி இருந்து ஒரு அதான் உண்மையாக உணர்வா ஏன்னா பின்னாடி இருந்தாங்க. அப்போ இருக்கவங்களும் அவங்களோட சுயநலத்துக்கும் அவங்களோட தேவைகளுக்குமே இருந்திருக்காங்க. நம்மளை வழி நடத்துகிறோங்கிற பேரில் ஒரு தப்பாக கைட் பண்ணுறது அது அவங்க வேணும்னே பண்ணல. அவங்களுக்கு தெரிஞ்சதே அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம நேரடியாக பட்ட அனுபவத்தோட ஒரு கைட்னஸ் தேவையில்லை. இப்போ அந்த அனுபவம் வந்து எனக்கு நேரடியாக ஒரு அனுபவம் கிடச்சிருக்குல்ல அந்த அனுபவத்தை வச்சு ஒரு கொஞ்சம் நாள் ட்ராவல் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மூடில் படம் இருக்கேன். அண்ட் இனியா நீங்கள் வந்து நல்ல நிறைய லாங்குவேஜஸில் வந்து படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அண்ட் எஸ்பெஷலி தமிழ் வந்து தமிழ் சினிமா வந்து உங்களுக்கு ஒரு கொடுக்குற ஒரு விஷயம் இந்த படங்கள் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னா என்ன சொல்லுங்க? எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தோணுன விஷயம் தான் வரவேற்பு அக்செப்டன்ஸ். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது தமிழ் மக்களாக இருக்கட்டும் இங்கே ஊராக இருக்கட்டும். அதனால தான் நான் தமிழ்நாட்டிலே இருக்கேன். நம்ம ரொம்ப பெருமையாக விஷயம் என்னன்னா நான் கேரளா போகும்போது ஐ எம் எ தமிழ் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறது மேடையில் கூப்பிடுவாங்க தமிழ் நடிகை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா உலக அளவில் வந்து எல்லாரும் நேசிக்கிற ஒரு பார்க்குற லாங்குவேஜ் வந்து தமிழ். ஸோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் நானும் ஒரு நடிகையாக இருக்கிறதுல ரொம்ப பெருமை ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் வந்து நான் சொன்ன மாதிரி அக்செப்டன்ஸ் வந்தவரே வாழ வைக்கும். அதே மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. இப்போ சர்வணம் சார் மாதிரி ஒரு டைரக்டர் என்ன அறிமுகப்படுத்தலைன்னா என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் உருவாகியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அக்செப்டன்ஸ் பண்ணி அதை உருவாக்குறதுக்கான முயற்சி அதுக்கு சப்போர்ட் அது எல்லாமே வந்து எனக்கு தமிழ் இருக்கு. ஸோ அதனால என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே தமிழாக இருக்கும். நடுவில் கொஞ்சம் தமிழ் படங்கள் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ திருப்பி கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல நல்ல படங்கள் அடுத்து வருது. சூப்பர். அது எப்படி அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஸ்ருதி டு இனியா எப்படி? ஸ்ருதின்றது ஒரு காமன் கேர்ள். ஓகே, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாமே ஒரு ஆனால் ரொம்ப ரொம்ப போல்டாக ஒரு டாம் பாய் மாதிரி ஒரு சுட்டியாக இருப்பேன். பட் சினிமாவில் வரும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளை கவனிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பப்ளிக் ஃபிகர். ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளையே நம்ம உருவாக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. சினிமா இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் இருக்கும்போது மட்டும்தான் இனியா, மற்றபடி ஸ்ருதி தான். ஸ்ருதி தான் அதே மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டு போயிட்டேன். அண்ட் விமல்னா உங்ககிட்ட உங்களை பார்த்தது வந்து கேட்கணும்னு நினச்ச விஷயம் என்னன்னா வந்து உங்கள் லவ் ஸ்டோரி வந்து அந்த கலவாணி படம் மாதிரியே வந்து இருக்குமாமே. நீங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் மேரேஜ் பண்ணது எத்தனை டைமில் தான் அந்த மேரேஜ் நடந்துச்சாமே. ஸோ அந்த எத்தனை டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? எத்தனை அந்த டைமில் தான் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸு லவ் பண்ணோம், வீட்டில் கேட்டால் கொடுக்கல. சரி வா கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிட்டோம். இப்போ வந்து வந்தோன்னா இப்போ எல்லாமே ஒன்றா நல்ல ராசி ஆகிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டேன். ஆமாம், 12 வருஷம் போயிட்டு வரணும். அந்த டைமில் வந்து ஆக்சுவலாக வந்து நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து
கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனை வந்து. ஏன்னா அவங்க டாக்டர், அதனால நான் டென்த்து ஃபெயிலு. என்ன வந்து அந்த கண்ணா டென்த்து ஃபெயிலு அந்த பிள்ளை படித்த பொண்ணு, டாக்டர் பொண்ணு, டாக்டர் பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ள தான் கட்டி வைக்கணும் அப்படின்னா அவங்க சைடில் வந்து. ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஓகே தான், அம்மா அவனுக்கு ஓகே எனக்கு ஓகே, டாக்டர் ஆக்டர் ஓகேன்னு சொல்லி மேனேஜ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கூத்துப்பட்டில் இருந்தீங்க, அப்புறம் இந்த சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் வந்து பண்ணோம் இல்லையானே, எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து முன்னாடியும் சரி நான் கேட்கறது வந்து முன்னாடியே வந்து நமக்கு ஹீரோ ஆகணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சா, இல்லை ஒரு நல்ல ஒரு நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சா? எனக்கு வந்து நடிகர் ஆகணும்னு தான் ஆசை. எனக்கு டென்த்து ஃபெயில் ஆனவுடனே நடிகர் ஆகணும், அவ்வளோதான். நல்ல சினிமா நடிக்கணும், இல்லை ஏதோ நடிகர் ஆகணும், கைதட்டு வாங்கணும், பாராட்டு வாங்கணும், இதுதான் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போதுலாம் வந்து கூத்துப்பட்டறை கேள்விப்பட்டு அங்கே போனேன். கூத்துப்பட்டறைக்கு போகும்போது அங்கே நிறைய விஷயம் நிறையா கற்றுக்கிட்டேன். நடிப்பு எல்லாம் அப்படியே நடித்து ட்ராமாலாம் போயிட்டுருக்கும்போது அங்கே தரணி சார் ஒரு நாடகம் பார்க்க வந்தார். பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேரை அங்கே வந்து செலக்ட் பண்ணார். நான் ஒரு படம் எடுக்கிறேன், இந்த மாதிரி கில்லின்னு ஒரு படம் வந்து நடிக்கிறீங்களான்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு முதல் ஷூட்டிங் எனக்கு அதுதான். ஓ பயங்கரமாக இருக்குமே அப்படின்ட்டு நானும் போயிட்டு நல்லா நடிச்சாச்சு. ஒரு 40 நாள் 50 நாள் நடிச்சாச்சு. நடிச்சுட்டு படம் ரிலீஸு, ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு தேட்டருக்கு போகிறேன். உதகம் தேட்டருக்கு போயிட்டு ஏ போகிறேன், நான் நடித்த படம் தான் வேறு நடிச்சிருக்கேன்ட்டு பார்த்தா தேடி கண்டுபிடிக்க அங்கே ஐயோ காணாம காணாம தேடி போயிடுச்சு. அது மாதிரி ரெண்டு மூணு படம் பண்ணேன், அப்புறம் தான் தெரிஞ்சு ஓ இப்படிலாம் பண்ணால் வந்து வேலை கிடையாது, ஒரு நல்ல கேரக்டரா இல்லை ஒரு பேசக்கூடிய கேரக்டரா பண்ணாதான் படம் பண்ணா, அப்படி இது பட்ட படம் தான் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்து திருப்பி கூத்துப்பட்டுருக்கே வந்து நல்லா கேரக்டரா வந்தால் பண்ணுவோம், இல்லைன்னா கூத்துப்பட்டு நமக்கு தேவை நடிப்பு கூத்துப்பட்டு நடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஜாலியாக இருக்குது, கைதட்டு வருது, பாராட்டு வருது, எல்லாமே நீட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு திருப்பி கூத்துப்பட்டுக்கு வந்து நடிக்க தொடர்ந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் 2009 நான் கூத்துப்பட்டுலேயே இருந்தேன். அதுக்கப்புறம் வேற எதுவுமே படம்லாம் எதுவுமே பண்ணல, ரெண்டு மூணு படம் பண்ணேன், அதோட ஒரு 4-5 வருஷம் அப்படியே அப்படியே போச்சு கூத்துப்பட்டுல. அப்போ தான் இந்த பாண்டியராஜ் சார் படம் அது வந்தது. அது வந்து விஜய் சார் தான் எனக்கு கால் பண்ணாப்புல முத முதல். அது மறுபடியும் இது மாதிரி ஒரு கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக ஷூட் ஆகும்னு நினைக்கிறேன், அதனால் போயிட்டு அந்த டேரக்டர் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல போய் பார்த்தேன். சில இதெல்லாம் வந்து அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆயிடுச்சு. அண்ட் இப்போ அந்த படத்தோட மீம் டெம்ப்ளேட் ஒன்று இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காது, நோட் பண்ணிக்கலா? பசங்க படத்தில் ஏன் ரொம்ப பாவண்டா வேற யார் நான் தான் அந்த ஒரு மீம் நீங்க சொல்ற டயலாக் இப்போ ரீசெண்டா சோஷியல் மீடியாவுக்கு ஆமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல இதுல எல்லாம் வேற ஆமா. சோ இது நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றது என்ன இன்ஸ்டா FB எல்லாமே இல்ல பண்றது இல்ல இனிமேல் பண்ணலாம் இருக்கு பண்ணலாம் இருக்கீங்க ஏன்னா எனக்கு பண்ண தெரியாது அதான் உண்மை. அண்டு ஜென்ரலாக வந்து ஒரு ஆக்டரோ ஒரு ஆக்ட்ரஸாகவும் வந்து நம்ம இவால்வ் ஆகி வந்துட்டுருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளை சுற்றி ஒரு பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம இது ஒரு ஆர்ட் ஃபார்மாக வந்து பார்த்தாலுமே வந்து நம்மளை சுற்றி ஒரு பிஸ்னஸ்ஸு அது ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதையும் ஹேண்டில் பண்ணி கரெக்டான ஸ்கிரிப்டும் சூஸ் பண்ணி நமக்கு தேவையான அந்த ஒரு ஆக்டருக்கு தேவையான ஒரு தீனி ஒன்று போடணும். ஸோ இதையும் எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணுறது எப்படி பாசிபிளாக இருக்குது ஒரு ஆக்டரவும் ஆக்ட்ரஸாகவும் வெர்சடைலாக இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து ஆக்டிங் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் நம்மளால் வளர முடியாது. நம்ம சுற்றி இருக்கிற சில என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களாக இருக்கட்டும், பிஸ்னஸ் விஷயங்களாக இருக்கட்டும், அதுவும் டெவலப் பண்ணும். சம் நம்ம வந்து இன் ப்ரொமோஷன்ஸ்க்கும் நம்மளை டைம் ஒதுக்கணும், நம்மளோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் டைம் ஒதுக்கணும், அந்த கேரக்டர் கொடுக்குற கேரக்டருக்கும் நம்மளை வந்து 100% டெடிகேட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எல்லாமே சேர்ந்து இது போக நமக்கு நடிச்சுட்டு இருக்கும்போது ஃபேமிலிக்கு டைம் இருக்காது, நம்மளோட பர்சனல் டைம் இருக்கவே இருக்காது. சுத்தம் அரைகுறையாக தூங்கிட்டு கூட நம்ம அடுத்தடுத்த ஷெட்யூல் கூட ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ ஆக்டிங் லைஃப்ன்றது ஒரு ஃபாஸ்ட் லைஃப். ஏஜ் போகிறதும் தெரியாது, டைம் போகிறதும் தெரியாது. ஸோ நல்லா 10 இயர்ஸ் இருக்கோன்றது எனக்கு அதிசயமாக இருக்குது. 10 இயர்ஸ் இருக்கோம் இப்போ தான் இண்டஸ்ட்ரியில் வந்துடுற மாதிரி தான் எனக்கு. So it's a very tough to be an actor actor or actress, very tough. அது மேனேஜ் பண்ணி கொண்டு போறது எங்களை மாதிரி ஒரு என்ன சொல்றது மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டிஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒரே சமயத்துல நம்ம லைட்டிங் கான்சென்ட்ரேட் பண்றோம், டைலாக் சொல்றோம் கரெக்டா, கேமரா ஆங்கிள்ஸ் பாக்குறோம், அந்த காஸ்டியூம் போட்டிருக்கிற அதை மெயின்டைன் பண்றோம், அண்ட் கூட இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணோம், ஒரு செட்ல எல்லாரோட பார்வையும் நம்ம மேலே இருக்கும். ஸோ ஒரு மல்டி டேலண்டடா இருக்கிறது இட்ஸ் அ வெரி டஃப் ஜாப். அதுதான் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் நமக்கு நம்மளோட எல்லா விஷயத்துலயும் தேவை. அண்ட் ஆக்டிங் மட்டும் எப்பவுமே கூட இருக்காது, அது கூட ஆக்டிங் அப்புறம் அப்படின்ற ஒரு லைஃப் எப்பவுமே இருக்கும். ஏன்னா சினிமா இஸ் நாட் ரியல், ரியல் ரியல் இஸ் நாட் ரியல். ஸோ சூப்பர். அண்ணே உங்களோட கருத்து நான் சொல்ல நினைச்சதை சொல்லிட்டேன். அப்புறம் வந்து விலங்கு படம் February 18 வருது, ஜி5 வந்து ரிலீஸ் ஆகுது, 7 எபிசோடா வருது.
இது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு எபிசோடாக ஒரு ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் தேர்ட் அப்படி ஆர்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரியும். இது வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னர், ஒரு குடும்ப ஃபேமிலி கூட ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பிப்ரவரி 18th வருது, எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.